ஸோ மாடர்ன் இந்தியாவில் சைமன் கமிஷன் நேற்று வந்து பார்த்தோம். ஸோ 1919 வருடம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை ஆய்வு பண்ணுறதுக்கு இங்கிலாண்டில் என்ன பண்ணியிருந்தாங்க, சைமன் கமிஷன் பிரிட்டிஷ்காரங்க வந்து அமைச்சாங்க. ஸோ அதில் எந்த ஒரு இந்தியன்ஸும் வந்து கிடையாது. ஸோ இவங்க 1926 ஃபார்ம் பண்ணாங்க. தென் 28 பிப்ரவரி 3 இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைமன் கமிஷன் வந்து வந்துச்சு. ஸோ இதில் 1928 அக்டோபர் 30 சைமன் கமிஷனுக்கு எதிராக போராடினதுனால லாலா லஜபதி ராய் போலீஸ் தடியில் இறந்து போயிருப்பார். தென் 1930 மே மாதம் சைமன் கமிஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த விஷயத்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1919 ஆக்ட ஆய்வு பண்ண வந்தாங்க. ஸோ இந்த ஆய்வுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரணும் அப்படிங்கிறது தான் மெத்தடு. ஆனால் 1920 வந்திருப்பாங்க. ஓகே, தென் 1935 உங்களுக்கு வந்து 35 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை, நேரு ரிப்போர்ட் சார்ந்த விஷயங்களை வந்து பார்க்குறோம். ஸோ ஈவெண்ட்டை வரிசைக்காக வந்து பார்த்துக்கோங்க. எதுவும் கிளாஸ் நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா யூடியூப்பில் லைவ் பக்காவாக 360 வியூவில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், ரொம்பலாம் வந்து படிக்க வேண்டாம். நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள், அசால்ட்டாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட், சௌராஜ் பாட்டி வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி லெவலில் வந்து படிப்போம். ஸோ 1935 24-25 வைக்கம் சத்தியாகிரகம் வந்து நடக்கும். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. திருவாங்கூர், கேரளாவில் திருவாங்கூரில். ஓகேவா, ஸோ அது வந்து மகாதேவா டெம்பிள். ஸோ மகாதேவா கோயிலுக்குள்ள தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே லீட் பண்ணுறதுக்கு யாருமே வந்து இருக்காது கேரளாவில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த லீட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்து போவார். ஸோ கேரளாவுக்கு போய் ஸோ அங்கே வந்து மக்களை தெருவில் நடக்கிறதுக்கு அளவு வந்து பண்ணுவார். ஸோ இதான் வந்து டயார்கி, சாரி இதான் வந்து டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட். அந்த டெம்பிளில் அவங்க வந்து போகலாம், அந்த தெருவில் வந்து போகலாம். இது வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு ஈவெண்ட். ஸோ அடுத்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். ஸோ சைமன் கமிஷன் 1930 என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதை என்ன பண்ணலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து ஏற்றுக்கல. ஸோ இந்த ரிப்போர்ட்டை இந்தியன்ஸ் வந்து மெயினாக வந்து ஏற்றுக்கல. ஓகே, ஸோ இப்போ நேரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது லார்ட் பார்த்துக்கோங்க, இது செக்ரட்டரி யாருன்னு கேட்பாங்க, லார்ட் பிர்கன்ஹட் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர். ஓகே, ஸோ இந்த நபர் நான் தெளிச்சுக்கோங்க. அப்போ 19, ஓகே இந்த டேட்டா முக்கியம். ஸோ லார்டு பிர்கன்ஹட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக வந்து இருக்கார். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த நபருடைய பேர் வந்து கேட்பாங்க. ஓகே, இவர் நவம்பர் 24, ஓகே நவம்பர் 24 1927 லார்டு பிரஹன்ஹட் பிரபு அப்படிங்கிறவர் இந்தியன்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் வந்து கொடுக்குறாரு. நவம்பர் 24 1927 எப்பா காங்கிரஸுக்கு நான் ஒரு சவால் விடுறேன், காங்கிரஸ் மீன் நீங்கள் இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட், அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் இதோடைய வரைவுக்குழு தலைவர் அம்பேத்கர் தெரியும் இல்லையா, இது ஆஃப்டர் 1945 அப்புறம் அமைஞ்சது, 47 இது பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து சவால் விடுறாரு 1927. ஓகே, ஸோ அப்போ பாம்பேயில் 1928 ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. 1928 பாம்பேயில் ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் செக்ரட்டரி இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டான், அதனால் பாம்பேயில் ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து போடுறாங்க மே மாதம் 19 தேதி 1928.
ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கமிட்டி உருவாக்குறாங்க. என்ன, நீ கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஒரு கமிட்டி வந்து உருவாக்குறாங்க. அப்போ அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு மோதிலால் நேரு ஹெட்டு, அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு மோதிலால் நேரு ஹெட்டு, ஜவஹர்லால் நேரு அந்த கமிட்டியோட செக்ரட்டரி செயலாளராக வந்து இருக்கிறார். அது போக இமாம், ஓகே, இந்த நபர்களுடைய பேரை ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க, அலி இமாம் இருக்கா அவங்களுக்கு. ஓகே, அது போக யாரு இந்த குழுவில், அலி இமாம், ஓகே, தேஜ் பகதூர் அப்படிங்கிறவரு, தேஜ் பகதூர், எம்எஸ் அனி அப்படிங்கிறவரு, ஓகே, மங்கள் சிங், குரேஷி, சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிரதான், ஸோ இவங்கெல்லாம் மெம்பர் அந்த குழுவில் வந்து மெம்பராக வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ இதுபடி கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, மே 19, 1928 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 28 ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. கீ நோட்ஸை எடுத்துக்கோங்க. ஓகே, ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்தியா இதற்கு இங்கிலாந்துடைய அயலர் செல்வர் பிரஹன் ஹெட் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் நீங்கள் வந்து இந்த இதை வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல சவால் விடுறாரு. ஸோ அதுபடி என்ன பண்ணுறாங்க, பிப்ரவரி மாதம் மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இதில் 8 பேர் கொண்ட குழு, சைமன் கமிஷனில் இந்தியன்ஸ் யாருமே கிடையாது, 7 பேர் கொண்ட குழு, நேரு ரிப்போர்ட்டில் 8 பேர் கொண்ட குழு, புரியுதா? ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மீட்டிங்கோட ஆல் இண்டியா பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வந்து பாம்பேயில் நடந்துச்சு மே 19 இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, ரைட்டா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேரு ரிப்போர்ட்டில் ஓகே நிலையான டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அது என்ன டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறத வந்து பாருங்கள், டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்ன. ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஓகே சரிங்க, ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்தியாவை ஆட்சி பண்ணுறது யாரு, பிரிட்டிஷ்காரன் வந்து பண்ணிட்டு இருக்கான், ரைட்டா? பிரிட்டிஷ்காரன் வந்து பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஆனால் மெயினாக பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான், ரைட்டா? ஸோ அதான் என்ன சொல்லுவோம், டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டேம் ரிலேட்டடாக மேலாட்சி அரசு முறை அப்படிங்கிறது, ஒரு நேமுக்கு பிரிட்டிஷ்காரன் வந்து இருப்பான், பிரித்தானிய பேரரசு பேரளவில் மட்டுமே பிரித்தானிய முடியின் கீழ் ஆனால் நடைமுறையில் முழு தன்னாட்சி. முழு தன்னாட்சின்னா இங்கே இங்கே இந்தியாவுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஆனால் பேரளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து ஃபுல் கண்ட்ரோல், கண்ட்ரோல் மீன்ஸ் அது ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வந்திருப்பாங்க, ரைட்டா? அதுக்கு பேர் தான் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியாவுக்கு நீங்கள் வந்து இந்திய நாட்டை விட்டு போக மாட்டாங்க, அதுக்கு போல் என்ன பண்ணலாம், இந்தியாவில் ஆட்சி நடக்கும், அவங்க வந்து மேற்பார்வையில் வந்து நடக்கும், புரியுதா? இது என்னன்னா, பிரிட்டிஷ்காரன் அவன் எந்தெந்த பகுதியெல்லாம் கைப்பற்றிருக்கானோ அந்த பகுதியை விட்டு வெளியே ஃபுல்லாக ஏறாம என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி டொமினன்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிறகு 1939 45 வரைக்கும் இரண்டாவது உலக வார் வந்து நடக்கும், ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டொமினன்ட் ஸ்டேட்டஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இந்திய மேலாட்சி அப்படிங்கிறது இந்திய ஒன்றியம். ஸோ பிரிட்டிஷ்காரன் அந்த வைஸ்ராய் வந்து ஒருத்தர் வந்து இருப்பார், நான் அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எண்டில், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த கீவேர்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து போதுமானது, ரைட்டா? ஸோ அப்போ நேரு ரிப்போர்ட் படி அமைஞ்சது என்னது, டொமினியன் ஸ்டேட்டஸும் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். ஓகே, ஸோ அது வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் முக்கியமானது. எக்ஸாம்பிள் குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துக்கும். மத்தியில் முழு பொறுப்பு வாய்ந்த அரசு அப்படின்னா, சென்ட்ரல் லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், மாகாணங்களில் சுயாட்சி. மாகாணம்னா இப்போ ஸ்டேட் இருக்கு இல்லையா, இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டு, இந்தியாவில் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல, அவங்களுக்கு செல்ஃபாக அவங்களுக்கான ஆக்ட் எல்லாமே அவங்களே இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாநிலங்களுடைய
சுயாஜ். ஓகே, ஸோ இதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் இப்போ ஷெட்யூல் நம்பர் 7 இருக்கு, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஷெட்யூல் நம்பர் 7 இருக்கு. ஸோ அந்த ஷெட்யூல் நம்பர் 7 என்ன சொல்லுது உங்களுக்கு, முக்கியமா ஷெட்யூல் நம்பர் 7 உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன் லிஸ்ட், மூணு லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அதிகாரம் வந்து பயிரணும். ஓகே, அதே மாதிரி மத்திய லெவல்ல லோக்சபா ராஜ்யசபா அந்த ரெண்டு அவைகள் வந்து இருக்கணும். இதெல்லாம் மெயினானது, புரியுதா? இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை அப்படியே ஃபார்ம் பண்ணணும்னு நேரு வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று டோமினியன் ஸ்டேட்டஸு, தென் சென்ட்ரலில் ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட், ஸ்டேட்டில் ஒரு செல்ஃப் கவர்னன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ப்ராப்பராக வந்து இருக்கணும். சென்ட்ரல் லெவலில் ரெண்டு அவைகள், பை கேமரல் லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இதுதான் நோ செப்பரேட் எலக்டோரேட், இதுதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், குடியுரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகே, உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தெரியும், அடிப்படை உரிமை வந்து தெரியும், பார்ட் 2 பார்ட் 3, இதெல்லாம் இவர் வந்து சொல்லியிருக்காப்ல. ஓகேவா? ஸோ நேர் ரிப்போர்ட்ல இதெல்லாம், இதுக்கெல்லாம் ஒரு டிராஃப்ட் வந்து வேணும், தனி தொகுதி வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்தியாவோட கவர்னருக்கும், இந்தியாவோட கவர்னருங்கிறவரு கான்ஸ்டியூஷன் ஹெட், நம்ம பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து பிரிட்டிஷ், அதாவது இந்தியாவோட கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதே பவரு. டிரான்ஸ்லேஷன் ஒரே வருஷம். ஸோ இந்தியன் சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய அதே ஈக்குவல் பவர் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு என்ன பவர் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர் ஜென்ரலுக்கு வந்துருக்கணும். இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது அந்த ஈக்குவல் பவர் அப்படிங்கிறது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பவர், கரெக்டா? இதுவும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கோங்க, டிரான்ஸ்லேஷன் எங்கேயோ கிளத்துக்கு வச்சுட்டேன், காணும். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. அடுத்து தனி தொகுதி கிடையாது, இதெல்லாம் முக்கியமானது. ஓகே, ஸோ இதே மாதிரி நேரு ரிப்போர்ட் வந்து செப்பரேட் ரிசர்வேஷன் கிடையாது, முஸ்லீமுக்கு வந்து மட்டும் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா பஞ்சாப் பெங்கால் அந்த இஷ்யூஸ்லாம் வந்துருக்கும், அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நேரு ரிப்போர்ட் வந்து பார்த்தாச்சு, அடுத்தது பார்ப்போம். ஸோ நேரு ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டோமா, தென் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நேரு ரிப்போர்ட் முடிச்சாச்சு, அடுத்து பாருங்க. சட்டமறுப்பு இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம் 1930 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1929 லாகூரில் மீட்டிங் வந்து நடக்கும். 1929 லாகூர், லாகூர் வந்து பாகிஸ்தானில் இருக்கு, இதில் மீட்டிங் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இதில் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட், முழு சுதந்திரம் அப்படிங்கக்கூடிய தீர்மானத்தை நேரு அவர்கள் ஏற்றுவார். பூர்ண சுயராட்சி நிறைவேற்றப்பட்டது எந்த மாநாடு, லாகூர் மாநாடு 1929 டிசம்பர் மாதம், தெளிவாக புரிஞ்சுது. ஓகே, இந்த தீர்மானம் நிறைவேற்றின பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனவரி 26 1930 நம்ம சுதந்திர தினமாக என்ன பண்ணிடலாம், கொண்டாடிடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. சுதந்திரம் எப்போ, 1930 ஜனவரி 26. ஓகே, ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எதனால் குடியரசு தினமாக வந்து மாறும், 1930 ஜனவரி 26ங்கிறது எதனால் குடியரசு தினமாக வந்து மாறும் அப்படின்னா, இதான் காரணம். 1930 ஜனவரி 26 லாகூர் கான்ஃபரன்ஸ் மாலில் அந்த டே தான் சுதந்திர தினம்னு வந்து கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்கான ஒரு குடியரசு தினமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 26 1950 கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ராவி ரிவரில் மூன்று வண்ண கொடியை வந்து ஏற்றிருப்பார். மூன்று வண்ண கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருப்பார். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்துருவோம், நேரு ரிப்போர்ட் வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இதை நோட் பண்ணிங்க, ஜின்னா 14 பாயிண்ட், இது புக்கில் இல்லையா,
ஜின்னா 14 பாயிண்ட், ஜின்னா 14 பாயிண்ட் கொடுக்கணும். ஜின்னா 14 பாயிண்ட். இப்போ நார்த் 9 மார்ச் 1929, 9 மார்ச் 1929. ஒரே ஒரு செகண்ட் இருக்கு, அந்த டிரான்ஸ்லேஷன் தெரிய முடியுது, எந்த வருஷன் தெரியல. இதா இருக்கு வருங்க, கீழே போய் நுழைஞ்சிருக்கு, அதனால தெரியல. ஸோ முஸ்லீம் லீக்கோட தலைவர், முஸ்லீம் லீக் 1906 டாக்காவில் வந்து உருவாக்குனாங்க இல்லையா, அதோடைய தலைவர் யாருன்னா ஜின்னா. அவர் வந்து நேரு ரிப்போர்ட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாப்புல, அதனால என்ன பண்ணாரு, 14 பாயிண்ட், ஜின்னா 14 பாயிண்ட் 9 மார்ச் 1929 ரெடி பண்ணார். ஓகே, இது மட்டும் பார்த்துக்கோங்க. தென் 1929 லாகூர் செஷன் வந்து நடக்குது, அதில் பூர்ண சுவராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் டிசம்பர் 31 மூன்று வண்ண கொடியை யார், நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிஸோபிடன்ஸ் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இனி நாம் வந்து இவனுங்களுடைய இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய வட்டமேஜை மாநாட்டிலையும் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதில் ஒத்துழையாமை இயக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்க, 1930 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து பார்க்கலாம். ஸோ 1930 ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக போராட்டத்துக்கு வந்து தயாராகுங்க. ஓகே, ஒன்று ஒத்துழையாமை மறுப்பு, சாரி ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லிட்டேன் பாருங்க, சிவில் சட்ட மறுப்பு இயக்கம். ஓகே, ஸோ மாற்றி சொல்லிட்டேன், சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸோபிடன்ஸ் மூமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து சட்ட மறுப்பு இயக்கம். ஸோ இது உங்களுக்கு வந்து தெரியும், முக்கியமாக 1920 ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம், ஜாலியன்வாலாபாக் படுகொலை வந்து பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. இது வந்து லிங்க் பண்ணிக்கணும், ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிளாபக் மூமெண்ட்டுக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் வந்து வரும், ரைட்டா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இதே இது 1905 உங்களுக்கு பெங்காலை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, அந்த பெங்காலை ரெண்டாக பிரித்ததுனால சுதேசி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து முழு சுதந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால சிவில் டிசோபிடன்ஸ் மூமெண்ட், சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தி வந்து லீட் பண்ணுறாரு. தென் முதல் முதல் இதில் நம்ம வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட்டும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக 1930 கவனிங்க, மார்ச் மாதம் 12 ஓகே, டேட்டு முக்கியம், தண்டி யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் 79 சீடர்கள் பங்கேற்கிறாங்க. இதே மாதிரி 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும், இதில் 72 பிரதிநிதிகள் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ இதில் 79 சீடர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஓகே, ஏன்னா சால்ட்டுக்கு டேக்ஸு, இது எத்திக்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், எத்திக்ஸில் நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காந்தி அவர் எடுத்த டூல் என்னென்னா மக்களுடைய உட்டு சாப்பாடு, அதாவது அவர் எடுத்த டூல் எல்லாமே விவசாயம், அக்ரிகல்ச்சர், ஒரு ஒரு மக்களோட பின்னி பிணைஞ்ச ஒரு பிரச்சனையை தான் நேஷனல் இஷ்யூவை வந்து மாற்றிருப்பார். அப்பந்தான் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா சுதந்திரம் பெற முடியுங்கிறது ஒரு காந்தியோட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எதிரியை திட்டுறது அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது, எதிரியோட மனசாட்சி வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடுவார், அதனால அவன் தூங்காம கொள்ளாம இருக்கக்கூடிய நிகழ்வுலாம் இருக்கும். ஸோ இது எப்படின்னா எத்திக்ஸ்ல குரூப் 1 மெயின்ஸ்ல நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதணும், ரைட்டா.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் கூட 79 சீடர்ல போகிறாங்க, மக்களுடைய உணவுக்கு ஆதாரமான சால்ட்டுக்கு டேக்ஸ் போட்டுறானுங்க. அப்போ அதை நேஷனல் இஷ்யூவை வந்து மாற்றி ஸோ அந்த தண்டி யாத்திரையவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 200 மைல் மார்ச் தண்டி யாத்திரை வந்து 1930 மார்ச் 5ஆம் தேதி தண்டி கடற்கரை. நீங்கள் அந்த இதில் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்தியா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல குஜராத் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இந்த, ஓகே மேப்பில் பார்த்துக்கோங்க. தண்டி யாத்திரையை என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே ஏப்ரல் 6ஆம் தேதி மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே அதுக்கப்புறம் உப்பு சட்டத்தை சால்ட் டேக்ஸை வந்து இது பண்ணதுனால சட்ட மறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ் எதுக்கு அப்புறம் தான் வந்து வருது உங்களுக்கு, ஆஃப்டர் சால்ட் சத்தியாகிரகாவுக்கு அப்புறம் தான் வந்து வருது. ஓகே ஸோ இதில் ஏப்ரல் 9ஆம் தேதி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மார்ச் 12 தண்டி யாத்திரை, ஏப்ரல் 9 என்னது சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ். ஓகே ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சட்டங்களை மீறும் வகையில் கிராமந்தோறும் உப்பு உற்பத்தி, கிராமந்தோறும் உப்பு உற்பத்தி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சுதேசி மதுக்கடையை ஸ்டாப் பண்ணுறது, அபினி இது கஞ்சா பொருள் இதெல்லாம் வந்து தடை பண்ணுறது. ஸோ முக்கியமாக பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் உங்களுக்கு தில்லையடி வள்ளியம்மை சவுத் ஆப்பிரிக்கா முதற்கொண்டு காந்திக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 கூட வந்து கேட்கலாம். காந்தியர் காலத்தில் இதை பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யார் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம் ரைட்டா, அது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மறியல் ஈடுபடுறாங்க, துணி வந்து அவங்களாம் வந்து ஈடுபடுறாங்க, தீண்டாமை ஒழித்தல் ஆர்டிகிள் 17. ஓகே ஸோ இதே மாதிரி அரசு வேலைகளையும் பள்ளிகளையும் வந்து புறக்கணிக்கிறாங்க. இதெல்லாம் சட்டமறுப்பு இயக்கத்தோட மெயினான டூல். ஓகே ஸோ இதே மாதிரி டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டலை. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஓகேவா ஸோ தண்டி கிட்டத்தட்ட 375 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு, 375 கிலோமீட்டர். ஓகேவா இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பெண்களும் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே குஜராத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் ஷர்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து சொல்லுவாங்க. சிவப்பு இந்த சிவப்பு சட்டை, இந்த உங்களுக்கு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா மூட்டை தூக்குறதுக்கு சிவப்பு லெவலில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, சிவப்பு சட்டைகள். ஓகே ஸோ அதெல்லாம் கம்யூனிசம் சம்மந்தமான விஷயங்கள். இந்த பேஷ்வார் அப்படிங்கிறது ஒரு இடம். ஓகே ஸோ அவர் பேர் கான் அப்துல் காதர் கான், கான் அப்துல் காதர் கான் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பெயர். ஓகே அவர் வந்து என்ன சொல்லுவோம்னா எல்லை காந்தி, பிராண்டியர் காந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இவர் வந்து பதான்ஸ் அப்படிங்கக்கூடிய குதாய் கிக்மாக்கர்ஸ் கடவுளின் ஊழியர்கள் சர்வன்ட் ஆஃப் காட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெட் ஷர்ட் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதுக்கப்புறம் ஸோ இந்த சிவில் டிசோபீடியன்ஸ்க்கு மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம். ஓகே ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று. இப்போ இந்தியாவில் எப்படி எப்படிலாம் பரவுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே இதே மாதிரி நார்த் ஈஸ்ட் இந்தியாவில், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ராணி கெய் டூலியூ, ராணி கெய் டூலியூ அப்படிங்கக்கூடிய ஒருத்தங்க. ஓகே ஸோ 13 வருஷத்துல என்ன பண்ணுறாங்க, ஈவெண்ட்ல வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி சிட்டகாங் ஆயுத கிடங்கு ஒன்று இருக்கும். சிட்டகாங் ஆயுத கிடங்க சூர்யா சென், சிட்டகாங் ஆயுத கிடங்க. ஓகே சிட்டகாங் ஆயுத கிடங்க யாரு கேப்சர் பண்ணான்னா சூர்யா சிங். சூர்யா சிங் என்ன பண்றாரு, கேப்சர் பண்றாரு. நேம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய டேட்டா ஒரிஜினல் டேட்டா, என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஓகே ஸோ இதில் சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கில், சென்னையில் உப்பு சத்தியாகிரகம் யார் லீட் பண்ணியிருப்பான்னா ராஜகோபாலாச்சாரி லீட் பண்ணியிருப்பாரு. திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரேன், திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரேன்.
இதே மாதிரி இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் காலிகட் டு ஓகே பயலூர் வரைக்கும் கேலப்பன் அப்படிங்கிற ஒரு இது பண்ணியிருப்பாரு, நோட் பண்ணிக்கணும். ஓகே ஸோ இவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அப்படி லைனாக படிச்சுக்கோங்க. ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இந்த டேட் வந்து புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். எல்லாமே சூப்பராக புரியுதுன்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாமே பக்காவாக புரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது எனக்கு நான் எனர்ஜி ஏற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஓகே நல்லா போயிட்டு. ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே அடுத்ததுக்கு போயிடுவோம். ஸோ இதில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த டேட்டா. ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு பன்னிரெண்டு நவம்பர்லேருந்து 19 ஜனவரி, 30லேருந்து 31 வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது 7th செப்டம்பர் 1931லேருந்து டிசம்பர் 1, 1931 வரைக்கும், டிசம்பர் 1, 1931 வரைக்கும். ரெண்டாவது 7th செப்டம்பர் 1931லேருந்து 1 டிசம்பர் 1931 வரைக்கும். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 17th நவம்பர், இந்த ஃபஸ்ட்டு இதுவும் நவம்பர் தான், இதுவும் நவம்பர் தான். ஓகே ஸோ இது இது வந்து தெரிஞ்சுக்கணும். 24 டிசம்பர் வரைக்கும் மூணாவது கான்ஃபரன்ஸ். அப்போ 1930 ஃபஸ்ட்டு, அடுத்து 31 செகண்டு, 1932 மூணாவது. இது அடிக்கடி குழப்பம், அதனால் இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேற எடுத்து அப்புறமா படிச்சுக்கோங்க. புரியுதா? இப்போ இந்த மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் 1930 நவம்பர் மாதம் லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது. ஓகே ஸோ இதில் காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஓகே காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. அதுக்கப்புறம் காந்தி இர்வின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிக்கெலாம் வந்து படிப்போம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ? 1931 மார்ச் 8ஆம் தேதி சைன் வந்து போடுறாங்க காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஸோ இதுபடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஸோ இதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டமறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் இரண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி காங்கிரஸ் மீது இருந்த தடைகளை கேன்சல் பண்ணணும். சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை விடுதலை பண்ணணும். இதெல்லாம் மெயின். இது நான் சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஜெயிலில் இருக்கக்கூடிய தலைவர்களை விடுதலை பண்ணுவோம். ஓகே அப்போ காந்தி வந்து போவார் இங்கே. ஸோ போகும்போது அங்கே அவர் நினச்ச விஷயங்கள் வந்து நடக்காது. 1931 செப்டம்பர் 2ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் நடந்த ஈவெண்ட்டில் அவர் போனதுனால லைக் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ வகுப்புவாத ரிசர்வேஷன், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ரிசர்வேஷன், வகுப்புவார பிரச்சனை, அதெல்லாம் வந்து எந்த தீர்வு வந்து கிடைக்கல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து திரும்ப வந்துடுவார். திரும்ப வந்து 1932 ஜனவரி மாதம் திரும்பவும் சிவில் டிசோபீடியன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இதில் காந்தி, படேல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நபர்கள், கைது செய்யப்படுவாங்க. காங்கிரஸ் கட்சியும் வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகே ஸோ இந்த இதை நான் வச்சுக்கோங்க. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 8. அடுத்து பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்தில் கூட சொல்லுவாங்க, கபாலி படத்தில் காந்தி சட்டை போடாமல் இருக்கிறதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் வந்து உண்டு அப்படிங்கிறது. ஓகே
ஸோ காந்தி மதுரையில் விவசாயிகள் அந்த மேலாடையின்றி விவசாய நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளே ஒரு நல்ல உடை அணியலன்னு காந்தி வந்து இது பண்ணுவார். ஸோ அதே மாதிரி அம்பேத்கர் சார்ந்த விஷயத்துல ஒடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கும் பொழுது அவர் தன்னுடைய உடை மூலமா தன்னுடைய அறிவு மூலமா தன்னை யார் அப்படிங்கிறத வந்து காமிப்பார். ஸோ இது வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு. அப்போ இந்த மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணதுல அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர். ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் வந்து பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ அம்பேத்கர் தனி தொகுதி வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்றாரு. ஓகே, தென் ஆகஸ்ட் 32ல ஆகஸ்ட் ஆஃபர் அப்படி ஆகஸ்ட் 16ல மெக்டோனால்ட் அப்படிங்கிறவர் வந்திருப்பார். ஓகே, இது வந்து கம்யூனல் அவார்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஈவெண்ட்டை கம்யூனல் அவார்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இதில் கவனிங்க, காந்தி இர்வின் இம்பாக்டு உங்களுக்கு காந்தி இர்வின் இம்பாக்ட் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது ஒன்று. ஓகே, ஸோ பூனா ஒப்பந்தம் ஒன்று, கம்யூனல் அவார்டு. இதில் அட்லி, இந்த அட்லி கிடையாது, இவர் பிரிட்டிஷாருடைய பிரிட்டிஷில் இருந்த பிரதமர். அப்போ 1932ல யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ராம்சே மெக்டோனால். இவர் என்ன பண்றாரு, வகுப்புவாத கொடை, இந்த ரிசர்வேஷனை என்ன பண்றாரு, அறிவிக்கிறார். வகுப்புவாத கொடையை ராம்சே மெக்டோனால்டு அறிவிக்கிறார். ஓகே, அப்போ இதுபடி என்ன உண்டு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்டு. இது வகுப்புவாத கொடை அப்படின்னு வந்து பேரு, கம்யூனல் அவார்டு அப்படிங்கிற பேரு. அப்போ கம்யூனல் அவார்டு எப்போ, 1932 ஆகஸ்ட் மாதம் 14. இதை வந்து என்ன பண்ணுறாரு, காந்தி வந்து இது வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக 1932ல செப்டம்பர் மாதம் என்ன பண்ணுறாரு, இதுக்கு அகைன்ஸ்டாக காந்தி இண்டிவிஜுவல் தனிநபர் சத்தியாகிரகா. ஸோ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை ஃபஸ்ட்டு காந்தி வந்து இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 1940-41ல வினோபா பாவே, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் தனிநபர் சத்தியாகிரகாவை தொடங்கியிருப்பாங்க. அதை வந்து பார்ப்போம். இப்போ 1932ல செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி சத்தியாகிரகம் வந்து இது பண்ணுறாரு. ஸோ தனிநபர் சத்தியாகிரகம் வன்முறை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுபடி வினோபா பாவே என்ன பண்ணுறாரு, தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதல்ல ஈடுபட்டது வினோபா பாவே. ஸோ அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு. ஓகே, ஸோ இது வந்து வினோபா பாவே 3 மாதம் ஜெயிலு, ஜவஹர்லால் நேரு 4 மாதம் ஜெயிலு. ஓகே, ஸோ இது வந்து தெரியும். இப்போ இது வந்து பின்னாடி உள்ள டேட்டா. ஸோ இப்போ முதல்ல இங்கே வாங்க, 1932ல செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, எரவாடா ஜெயிலில் இவர் வந்து காந்தி வந்து உண்ணா விரதம் வந்து இருக்கிறார், ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் வந்து இருக்கிறார். ஸோ இந்த பூனா ஒப்பந்தம் யாருக்கு இடையில, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில, பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில சைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து கம்யூனல் அவார்டை காந்தி வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம். அதுபடி இந்த ப்ராவின்ஸில் மாகாண சட்டமன்றங்களில் 148 இடங்களில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கம்யூனல் அவார்டு படி 71 தான், ஆனால் ஆஸ் பர் பூனா ஒப்பந்தத்துப்படி கிட்டத்தட்ட 148 போஸ்டிங், டபுளுக்கு மேலே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். பூனா ஒப்பந்தம் கம்யூனல் அவார்டு. ஓகே, ஸோ கம்யூனல் அவார்டு வகுப்புவாத கொடைங்கிறது யார் கொண்டு வந்தா, ஸோ மெக்டோனால்டு வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ இது நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, நீங்கள் பாலிட்டியில் வந்து படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு மக்களவையில் அது மாதிரி 28 ஸ்டேட்டு, டெல்லி புதுச்சேரி, இங்கே மட்டும்தான் ரிசர்வேஷன் வந்து உண்டு, மற்ற இடங்களில் ரிசர்வேஷன் வந்து கிடையாது. லைக் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு ரிசர்வேஷன் வந்து கிடையாது.
ஓகே இது நார்த்ல வச்சுக்கணும். தென் 1932ல மூன்றாவது மாநாடு காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கிறாங்க. தென் 1933ல மார்ச் மாதம் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒயிட் பேப்பர் வந்து விடுறாங்க. வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள், இதுவரைக்கும் செய்த நலத்திட்டங்களை வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது இந்த மாதிரி விஷயத்துல தான் வருது. ஓகே எதிர்கட்சி கேட்கும் ஆளுங்கட்சியை பத்தி, வெள்ளை அறிக்கை அழிப்பாரா அப்படின்னு, அது காரணம் இதுதான். என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுபடி 1935 ஆக்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆக்ட்லாம் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஆல்ரெடி நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன், இம்பார்ட்டன்ட் ஆக்டு, யூடியூப்ல இருக்கும் பாருங்க. அதனால அதில் போகட்டும். 1935வது ஆக்ட் படி தான் உங்களுக்கு ஹைகோர்ட், இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டாக வந்திருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்திருக்கட்டும், ஃபெடரல் கோர்ட்டாக வந்திருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நிறையா உருவாக்கப்பட்டது. கவர்னருக்கான அதிகாரம் எல்லாமே அதே மாதிரி இந்தியாவிலேருந்து பர்மா பிரிந்து போனது எல்லாமே 1935 ஆக்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸோ இந்த பகத்சிங்கு, இந்த ராஜ்குரு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதில் படிப்போம், கேசஸில் வந்து படிப்போம். அது அதோட சேர்ந்து லிங்க் பண்ணி வந்து நடத்துகிறேன், அதனால் இதில் சேர்த்து நீங்கள் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இந்த இண்டிபெண்டன்ட் லீக்கேஜ். 1924ல ஹிந்து ரிலேட்டடாக ஒரு கட்சி வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகே ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். 1928ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதில் சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, செக்ரட்டரியாக வந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார், இவங்கெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க 1928ல. ஓகே சுதந்திர லீக் உருவாக்கப்பட்டது 1928 ஏப்ரல் மாதம். ஸோ இதில் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஸ்ரீனிவாச ஐயங்கார் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஜின்னா பாயிண்ட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் லாகூர் செஷன் 1929 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தண்டி யாத்திரை பார்த்தாச்சு. எதுவும் விடுபடுச்சேன், எல்லா நிமிஷம் கம்பேர் பண்ணி நடத்துகிறேன், அதுதான் எதுவும் விடுபடாமல் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு இது பண்ணியாச்சு. ஸோ முஸ்லீம் லீக், ஹிந்து சபா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பைக்கார் பண்ணியிருப்பாங்க, ஆனால் முஸ்லீம் லீக்கும் ஹிந்து சபாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டை இது பண்ணியிருப்பாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. ஓகே இது வந்து பார்த்துருந்தோம். அடுத்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மேக்டொனால்டு இது பண்ணியிருப்பாரு, இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனல் அவார்டு 16, 1932. இந்த டேட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கம்யூனல் அவார்டு 16. அதுக்கப்புறம் தான் பூனா பேக்டு, எப்போ, செப்டம்பர் 25. செப்டம்பர் 25 காந்திக்கும் அம்பேத்கரும் இதில் சைன் போட்டது. பூனா ஒப்பந்தத்தில் சைன் போட்டதில் இவர் எம்சி ராசா, இவங்கெல்லாம் மதன் மோகன் மால்வியா, இவங்கெல்லாம் முக்கியம். ஓகே மதன் மோகன் மால்வியா, எம்சி ராஜா இந்த தி ஹிந்து புத்தகம் ஒரு புத்தகத்தை பற்றினா எழுதியிருப்பார், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து பார்க்கணும். ஸோ இதில் 1932ல செப்டம்பர் மாதம் ஹரிஜன் அப்படிங்கக்கூடிய ஒன்று, ஹரிஜன் மேம்பாடுக்காக என்ன பண்ணியிருப்பாரு, அகில இந்திய தீண்டாண்மை எதிர்ப்பு கழகம், ஸோ ஆல் இண்டியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். ஸோ அந்த நாட்டில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது, ஆல் இண்டியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது 1932ல. ஸோ தலைவர் கன்சியாம் தாஸ் பிர்லா, கன்சியாம் தாஸ் பிர்லா. ஸோ இது வந்து திரும்ப வந்து என்னவா மாறும், ஹரிஜன் சேவக் சங்கம், ஹரிஜன் சேவக் சங்கமாக மாறும். அப்போ ஆல் இண்டியா ஆன்டி அன்டச்சபிலிட்டினாலே காந்தி அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஓகே இதோட தலைமையகம் டெல்லியில் வந்திருக்கு. இந்த ஹரிஜன் பத்திரிகை ஜனவரி மாதம் 1933ல தொடங்கப்பட்டிருக்கும், ஹரிஜன் பத்திரிகை
1933ல தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ இது வந்து தெரியும். ஸோ திரும்ப ரெண்டாவது முறையில் என்ன பண்ணியிருந்தார், ஸ்டார்ட் பண்ணது 1 ஆகஸ்ட் 1, 1933. ஓகேவா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். 1935-32ல உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். இதில் மூணு கான்ஃபரன்ஸ்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது அம்பேத்கர் அவர்கள், தேஜ் பகதூர் சத்ரு, தேஜ் பகதூர் சத்ரு அப்படிங்கிறவர். ஓகே, தென் 1933ல ஒயிட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, லார்ட் லிம்லித்தோ வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸாமின் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுபடி சைமன் கமிஷன் ரிப்போர்ட் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் உருவாக்கியிருப்பாங்க. புரியுதா? இப்போ 1935 வந்தாச்சா, 1935 வந்தாச்சு. 35க்கு முன்னாடி ஒரு இது வந்து நடக்கும், ஆல் இண்டியா கிசான் சபான்னு ஒரு மீட்டிங். ஆ, இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் இண்டியா கிசான் மீட்டிங், ஆல் இண்டியா கிசான் மீட்டிங் எங்கே நடக்குது, 1936ல லக்னோவில் நடக்குது. இதோட தலைவர் யார், சகானந்த சகா ஜனன் ஜனானந்த சரஸ்வதி. ஸோ ஆல் இண்டியா கிசான் காங்கிரஸுடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஆல் இண்டியா, இது யூபிஎஸ்சியில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் இது பண்ணிக்கோங்க. ஆல் இண்டியா கிஷான் காங்கிரஸ், ஓகே, 1936ல லக்னோவில் வந்து நடக்குது. தென் உங்களுக்கு 1935 ஆக்ட் வந்து உருவாகுது. 1935 ஆக்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், 1937ல தேர்தல் வந்து நடக்குது. ஸோ 1937 எலெக்ஷன் படி 35 ஆக்டு படி 37ல எலெக்ஷன் நடக்குது. ஓகே, இதில் சொத்து வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஒரு சில இது படி ஓட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, கிட்டத்தட்ட பாப்புலேஷனில் இது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் முக்கியம், 14% பேர் பாப்புலேஷனில் ஓட்டு போடுவாங்க. ஓகே, அது வந்து தெரிஞ்சுக்கணும். பெண்களும் இந்த இதில் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. 4.25 மில்லியன் கிட்ட பெண்களும் ஓட்டு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் ஒடிசா இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவாங்க, காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது உலக வார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும், ரெண்டாவது உலக வார் வந்து வரும். ஸோ இந்த ரெண்டாவது உலக வார் வந்து வரும் வந்ததுனால இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸில் வந்து கேட்காமலே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ண வந்து வைப்பாங்க. அதனால் காங்கிரஸ் போஸ்டிங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிசைன் பண்ணிடுவாங்க, இந்த எலெக்ஷனை ஜெயிச்சதை ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் சார்ந்தது வந்து ஹண்டர் கமிஷன் இதெல்லாம் வந்து படிப்போம். அதில் காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருப்பார், 1931 ஜனவரி மாதம், சாரி ஜூலை மாதம் 31, 1937, வாயுலகம், ஓகே, 37ல ஜூலை மாதம் ஒரு ஹரிஜன் பத்திரிகை தொடங்கினார் இல்லையா 33ல, அதில் வந்து ஒரு ஒரு என்ன பண்ணியிருப்பார்னா ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருப்பார். ஓகே, ஸோ அந்த ஆர்டிக்கிள் படி என்ன நடக்கும்னா ஆல் இண்டியா, ஏன்னா இப்போ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால் இது வந்து முக்கியம். அகில இந்திய தேசிய கல்வி மாநாடு 1937 அக்டோபர் மாதம் வந்து நடக்கும். ஜூலை மாதம் ஆர்டிக்கிள் வெளியிடுறாரு, அக்டோபர் மாதம் அந்த மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ வரதா அப்படிங்கிறது ஒரு இடம், மும்பையில் ஒரு இடம். ஸோ காந்திஜி இதோட தலைவர், ரைட்டா? ஸோ இதுபடி அனைவருக்கும் ஆரம்ப கல்வி 7 வயசு வரைக்கும், ஓகே, தாய்மொழி கல்வி நோட் பண்ணிக்கோங்க, இது புக்கில் இருக்காது. அனைவருக்கும் 7 ஆண்டுகளுக்கு இலவச கல்வி கட்டாய கல்வி, இப்போ Article 21A இருக்கு இல்லையா, Article 21A, Article 45, தென் ஃபண்டமெண்டல் டியூட்டி கீழே வந்து இருக்கிறது தாய்மொழியில் பயிற்சி மொழி. ஓகே, ஸோ இதே மாதிரி ஆசிரியர்களுக்கான ஒரு விஷயம். ஸோ இதில் வரதா கான்ஃபரன்ஸில் ஜாகிர் ஹுசைன் தலைமையில், ஜாகிர் ஹுசைன் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி அடிப்படை கல்வி அப்படிங்கிறது மெயினானது வந்துருக்கு. ஸோ இதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இதுபடி எஜுகேஷன் சிஸ்டத்துக்கான இதுல இதுல காமராஜரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு, வரதாவில் காந்தியை போய் வந்து மீட் பண்ணியிருப்பார். ஓகே, கல்வி புரட்சி ஏற்படுத்திய காமராஜர் அவர். ஸோ அதுக்கப்புறம் நான் 1939 செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்தியாவோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துருக்கு இல்லையா, அதோடைய பெர்மிஷன் எல்லாமே இந்தியன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சருடைய பெர்மிஷன் இல்லாமல் லார்ட் லிங்கன்தோ வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிம்பாரு. உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது எப்படி நம்ம பார்லிமெண்டுடைய லெஜிஸ்லேச்சர்களுடைய அனுமதி இல்லாமல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் நவம்பரில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதவி வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கு டெலிவரன்ஸ் டே, டிசம்பர் 22, 1939 டெலிவரன்ஸ் டே அப்படின்னு வந்து கொண்டாடுவாங்க. ஓகேவா, டெலிவரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஸோ இது முக்கியமானது. அதுக்கப்புறம் ஏற்கனவே பாகிஸ்தான், தனி பாகிஸ்தான் வந்து வேணும் அப்படிங்கிறத, ஓகே, சௌத்ரி ரஹமத் அலி, தனி பாகிஸ்தான் வேணும் அப்படிங்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தைய, ஓகே, வார்த்தையை என்ன யார் டிசைன் பண்ணான்னா ரஹமத் அலி, சௌத்ரி ரஹமத் அலி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். ஓகே, ஸோ இதில் 1930 முகமது இக்பால், முகமது இக்பால் பலுச்சிஸ்தான் சிந்து காஷ்மீர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு முஸ்லீம் ஸ்டேட்டை வந்து உருவாக்கணுங்கிறத 1930 முகமது இக்பால் வந்து இது பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் முகமது அலி ஜின்னா அவர் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக பாகிஸ்தான் உருவாக்குறதுக்கு ஸ்டெப் எடுத்திருப்பார். ஓகே, இது வந்து நாக்கில் வச்சுக்கணும். ஸோ முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் 1906 உருவாக்குனாங்க இல்லையா, ஸோ அதுபடி மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ இதில் லாகூர் செஷன் மார்ச் 23, ஓகே, 1940 மார்ச் 23, 1940 வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஜின்னா டூ நேஷன் தேரி, ஜின்னா இரு தேச கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை டிராஃப்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஷிகந்தர் ஹயாத் கான், ஷிகந்தர் ஹயாத் கான், ஷிகந்தர் ஹயாத் கான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமானது. ஸோ ஃபஷுல் ஹக் இவர் முக்கியம், ஃபஷுல் ஹக், காலி உஷ்மன் இவங்களாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். எப்போவும் இந்த 1940 டூ நேஷன் தேரி, டூ நேஷன் தேரினாலே உங்களுக்கு வந்து ஜின்னா தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1943 கராச்சி செஷனில், லாகூர் செஷன், அடுத்து கராச்சி செஷனில் டிவைட் அண்ட் குயிட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ இது வந்து லைனாக வந்து வச்சுக்கோங்க. அங்கே ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஒன்று பார்த்தோம், ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது 1917 பார்த்தோம். இது வந்து ஆகஸ்ட் ஆஃபர், நம்ம இந்தியாவுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ ஆகஸ்ட் 8 தேதி 1940 என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1940 ராம்கர் அப்படிங்கக்கூடிய இடத்துல அப்துல் கலாம் ஆசாத் தலைமையில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ அந்த மீட்டிங்கில் அப்துல் கலாம் ஆசாத் தலைமையில் ராம்ப்ரா அப்படிங்கக்கூடிய இடத்துல 1940 மார்ச் மாதம் மீட்டிங் நடக்கும். இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மினிஸ்டர் ஆல்ரெடி 39 ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்ப பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணணும், காங்கிரஸுடைய சப்போர்ட் வேணும் வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ உங்களுக்கு ஒரு சில ஆஃபர் வந்து தரோம், உங்களுக்குன்னு என்ன பண்ணுறோம், கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு சில சலுகைகள் வந்து வழங்குறோம் அப்படிங்கிறத யார் சொல்கிறா, லார்ட் லின் லித்தோ, வைஸ்ராயாக இருந்தது லார்டு லின் லித்தோ சொல்கிறார். இது பேர் தான் ஆகஸ்ட் ஆஃபர். ஓகே, ஸோ உங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வாரில் பெல்ஜியம் வந்து தோற்றுரும், இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது டாமினன்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி வைஸ்ராயுடைய, வைஸ்ராய்க்கு கீழே ஒரு நிர்வாகக்குழு வந்திருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கொடுக்கறது, இந்தியாவுக்குன்னு அரசியலமைப்பு சார்ந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ஆகஸ்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரு அவர்கள், நேரு அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க.
இது வந்து காந்தி இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க இந்த ஆகஸ்ட். இது அது எப்படி நாம வந்து என்ன பண்ண முடியும், வேர்ல்டு வார்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் முஸ்லீம் லீக்குக்கு வீட்டோ பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வினோபா பாவே தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கும். இந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்த்தது 1935ல் டிசம்பர் 12 காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவி விலகினால விடுதலை நாளாக முஸ்லீம் லீக் வந்து கொண்டாடுறாங்க. 1940ல் மார்ச் மாதம் பாகிஸ்தான் இதுன்னு வருது. தென் 1940ல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் ஆஃபர் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதில் இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து உருவாக்கலாம், ஒரு இந்தியாவோட பிரதிநிதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தெரியணும். அதுக்கப்புறம் வினோபா பாவே தலைமையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகா வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஜெயில் தண்டனைகள் வந்து கொடுக்கப்படுது. ஃபஸ்ட்டு வினோபா பாவே, அடுத்து ஜவஹர்லால் நேரு. ஸோ அடுத்து நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னா 1942 நிற்கிறோம். இன்னும் ஒரு கிளாஸில் நம்ம மாடல் இந்தியா வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேள்விகளுக்கு போயிடுவோம் கரெக்டா. ஸோ உங்களுக்கு 360 வியூவில் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்கக்கூடிய டேட்டாவையும் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் சந்தோஷமாக படிங்க. இப்போ நம்ம கொஷின் பார்த்துருவோம். கொஷின் வேகமாக பார்த்துருவோமா, கொஷினை பாருங்க. ஸோ இந்திய அரசு சட்டம்படி 1935ல் உருவாக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட். அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்டை முன்னாடி 1950ல தான் சுப்ரீம் கோர்ட்டுன்னு வரும், அதுக்கு முன்னாடி ஃபெடரல் கோர்ட்டுன்னு இருக்கும். ஓகே, அது பார்த்துக்கோங்க. எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசோட ஒப்புதலோட வெளிநாடுகளுக்கு கடன் பெறலாம், இது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, அதுவும் 1935 தான். அடுத்து பாருங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு, அது வந்து தெரிஞ்சுக்கணும். 1935. ஓகே, ஸோ அடுத்து ஸோ உங்களுக்கு தெரியும் 1931ல் சூராஜ் பாட்டி என்ன நேம்ல வந்துச்சு, சித்தனை சிஆர் தாஸ் மோதிலால் நேரு சூராஜ் பாட்டியை தொடங்கியிருப்பாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் யாரு இப்போ காமிச்சேன் இல்லையா ஸ்க்ரீனில், சுபாஷ் சந்திரபோஸ் நேரு ஸ்ரீனிவாச ஐயங்கார். காமிச்சனா இல்லையா, நான் இருக்கா அந்த நோட்ஸ் ஃபுல்லாக, அதான் உங்களுக்கு கொஷின், அதை வந்து பார்த்துக்கணும். அடுத்து ஆல் இண்டியா ஸ்டேட் இது வேணாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது சொல்ல மறந்துட்டேன், இது இம்பார்ட்டன்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கூட வந்து பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டு விலகுவார், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய மீட்டிங்கில் 38 39ல இருந்து வெளியேறுவார். அதுக்கப்புறம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிப்பார் 39, அதான். ஓகே, ஸோ 1940 தனிநபர் சத்தியாகிரகா யார், வினோபா பாவே. ஓகேவா, ஸோ அப்போ நான் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாமே என்னவா வந்திருக்கு, நேரடி கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் 2019லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள கேள்விகளையும் வந்து பார்த்தாச்சு. ஸோ அதனால் எதை படிக்கணுமோ அதை கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்து படிங்க. இப்போ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக சிறந்த எதிர்காலம், ரொம்ப அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் சிறப்பாக தரமாக கரெக்டாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ நான் நியூஸ் பேப்பர் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், பண்ணிட்டு நான் 1 ஹவரில் டவுன்லோட் இது பண்ணிடுவேன், டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஏதோ நிறையா குரூப்லாம் போய் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு கிராமத்தில் ஒரு சில பேருக்கு நியூஸ் பேப்பர் வரலங்கிறதுக்காக அனுப்பிட்டேன். அதனால் இதை வந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. ஓகே, இது பண்ணிக்கோ. யாருக்கும் எதுவும் டவுட்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து